பார்வைகள் பலவிதம். கடலில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனின் செருப்பை கடல் அலை அடித்து சென்று விட்டது. அவன் உடனே கடற்கரையில் எழுதினான், இந்த கடல் மாபெரும் திருடன் என்று. கொஞ்சம் தூரத்தில் ஒருவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் நினைத்ததை விடவும் அதிகமான மீன்கள் வலையில் சிக்கின. அவர் கடற்கரையில் எழுதினார், இக்கடல் பெரும் கொடையாளி என்று. அதே கடலில் ஒருவன் நீரில் மூழ்கிவிட்டான். மகன் மீது அதிக பிரியமுள்ள அவன் தாய் அக்கடற்கரையில் எழுதினாள், இக்கடல் மக்களை கொன்று குவிக்கிறதே என்று. ஒரு வயதான முதிர்ந்த மனிதர் கடலுக்கு சென்று முத்து குளித்து கொண்டு வந்தார். அவர் மிக்க மகிழ்ச்சியோடு அக்கடற்கரையில் எழுதினார், இந்த கடல் ஒன்றே போதும், நான் ஆயுள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்று. ஒரு மாபெரும் அலை வந்து இவர்கள் அனைவரும் எழுதியதை அழித்துவிட்டு சென்றது. பிறர் கூறுவதை காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். இவ்வுலகை ஒவ்வொருவரும் அவரவர் கோணத்தில் பார்க்கிறார்கள். நீங்களும் தூய மனதோடு உலகை பாருங்கள். அழகாக இருக்கும் இவ்வுலகம். நன்றி.